எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஓப்போ A7 அப்படிங்கிற இந்த ஒரு பர்டிகுலர் மாடல்ல நோ நெட்ஒர்க் அப்படிங்கிற அந்த விஷயம் தாங்க. ஸோ இதை எப்படி ரெடி பண்றது அப்படிங்கிறதா இந்த ஒரு வீடியோ. ஸோ நீங்க இப்பதான் ஜிஸ்டா மொபைல் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியோட அபிஷியல் ஜிஸ்டா மொபைல் கேர் அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா, இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்பதான் நாங்க ரெகுலராக அப்டேட் பண்ணக்கூடிய ஹார்ட்வேர் மற்றும் சாஃப்ட்வேர் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கும் வந்து சேரும். சரி, ஓகேங்க. ஆல்ரெடி நம்ம வீடியோஸ் நான் பார்த்துட்டு இருக்கேன். எனக்கு நம்ம இன்ஸ்டியூட்ல ஜாயின் பண்ணி படிக்கணும் மாதிரி நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, ஸ்கிரீன்ல தெரியுற இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க. சரி, ஓகேங்க. நான் நெக்ஸ்ட் மந்த் பேட்ச்ல நான் ஜாயின் பண்ணலான் இருக்கேன் சார். நான் என்ன விஷயங்கள் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, கீழே டிஸ்கிரிப்ஷன்ல அப்ளைனா அப்படிங்கிற இடத்துல ஃபார்ம் கொடுத்துருக்கேன். அந்த ஃபார்மை கிளிக் பண்ணி உங்களோட ரெஸ்பான்ஸ் நீங்க எங்க சென்ட் பண்ணலாம். சரி, ஓகேங்க. என்னால் இப்போ வர முடியல, நான் ஃபியூச்சர் லெவலான் இருக்கேன். ஸோ அதுக்குள்ள விஷயங்கள் அந்த அப்டேட்ஸ் எல்லாம் எனக்கு எங்க கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நம்ம ஆபீஷியல் டெலிகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அந்த அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். நான் சில ஒர்க்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கேங்க. எனக்கு இந்த டூல்ஸ் அப்படிங்கிற விஷயம் வந்து தேவைப்படுது. கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, கண்டிப்பா கிடைக்கும். நம்மளோட அபிஷியல் டூல்ஸ் பாயிண்ட்ல நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சரி, ஓகே, வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம்.
இந்த வீடியோ செஷன் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃபீல்டில் உள்ள எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது போல் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ. வணக்கம், என் நேம் சத்யன், முகப்பேர்லேருந்து வரேன். ஓ, இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ணது பார்த்தீங்கன்னா நான் லாஜிஸ்டிக்ஸில் ஒர்க் பண்ணிட்டுருந்தேன். ஜாப் ரிசைன் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணது போதும், நம்ம எதனா பண்ணலாம், பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது சரி மொபைல் ஃபீல்டில் வரலாம், எனக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி. ஃப்ரெண்ட் சர்க்கிளில் விசாரிக்கும் போது நார்மலாக என்னென்ன பண்ணோம், என்ன ப்ரொசீஜர் அதெல்லாம் கேட்கும்போது யாரும் எதுவும் சொல்லித்தரல, இதை பற்றி தெரிஞ்சவங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நானே வந்து போய் மார்க்கெட்டில் எல்லாம் இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் வாங்கி நானே ட்ரை பண்ணி பார்த்தேன், எனக்கு எதுவும் சரியாக வரல. சரி இதுக்கப்புறம் நம்ம இன்ஸ்டிடியூஷன் போனால் தான் கரெக்டாக வரும், நம்மளா ஓனாக ட்ரை பண்ணால் எதுவுமே கரெக்டாக வராது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு இந்த ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லாம் விசாரித்தேன், எந்த இடத்துல ட்ரைனிங் கொடுப்பாங்க அப்படி அப்படின்ட்டு. ஆனால் யாரும் வந்து கரெக்டான சஜஷன் கொடுக்கல. நானே ஓனாக வந்து யூடியூப்பில் ட்ரை பண்ணேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு நிறைய இன்ஸ்டிடியூஷன் இருக்குது, நிறைய இன்ஸ்டிடியூஷன் இருந்தது, எல்லா இடத்துலையும் விசாரித்தேன். ஆனால் என் மைண்டுக்கு அது வந்து சரியாக படல. நான் இந்த இன்ஸ்டிடியூஷனை வந்து நல்லா தூக்கி பேசணும், மற்ற இன்ஸ்டிடியூஷனை இறக்கி பேசணும்லாம் எதுவும் இல்லை. நான் விசாரித்த வரைக்கும், நான் ஒரு இடத்துல விசாரித்த இன்ஸ்டிடியூஷன் பேர்லாம் சொல்ல விரும்பலை. விசாரித்த வரைக்கும் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஃபஸ்ட்டு உங்கள் நம்பரை வாட்ஸ்அப் பண்ணுன்னு சொன்னாங்க, வாட்ஸ்அப் பண்ணேன், என் டீட்டெயில் கேட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு மெசேஜ் ஒன்று ரிட்டன் அனுப்பிச்சாங்க. அனுப்பிச்ச பிறகு எனக்கு புரியாத பாஷையெல்லாம் அதில் இருந்தது, என்னை பார்த்து அதில் பயமாயிடுச்சு. அதோட இதுவும் அதிகம், ஃபீஸும் அதிகம், ஃபீஸ் அதிகம் ப்ளஸ் அட்வான்ஸ் லெவல், அட்வான்ஸ் லெவல்னு யூஸ் பண்ண ஆரம்பித்தேன் அந்த வேர்டை. யாராக இருந்தாலும் அந்த நேரத்தில் அட்வான்ஸ் லெவலுக்கு தான் போகணுன்னு ஆசைப்படுவாங்க, ஆனால் நான் ரொம்ப ரொம்ப பேசிக், இந்த ஃபீல்டில் நான் ஜீரோ. அதுக்கப்புறம் நான் வந்து யூடியூப்பில் சர்ச் பண்ணி கோபி சாரோட வீடியோலாம் பார்த்தேன். பார்த்தோடனே அவர் சொன்னதெல்லாம் எனக்கு கொஞ்சம் புரிஞ்சுது. சரி ஓகே, இந்த இடத்துல ட்ரை பண்ணி பார்ப்போமேன்னு சொல்லிவிட்டு நான் வேறு ஒரு இன்ஸ்டிடியூஷனோட ரிவ்யூ செக் பண்ணும்போது அந்த இடத்துல யாரோ ஒரு நண்பர் ஜி ஸ்டார் ட்ரை பண்ணி பாருங்களேன் அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு வேர்டு தான் ஆட் பண்ணியிருந்தார், வேறு எதுவும் அட்வான்ஸாக எதுவும் அதில் சொல்லலை. சரி உடனே கோபி சாரோட நம்பர் எடுத்து கால் பண்ணேன். எந்த வித ஈகோவும் இல்லாமல் அவர்கிட்ட ஓப்பனாக சொல்லிட்டேன், நான் ஜீரோ, எனக்கு கொஞ்சம் நீங்கள் தான் மேலே எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொன்னேன். அவர் எனக்கு கொடுத்த கான்ஃபிடென்ஸ், நான் ஒரு முகத்தை வந்து வீடியோவில் தான் பார்த்துருக்கேன், நேரடியாக ஃபோனில் பேசும்போது இந்த மாதிரி கான்ஃபிடென்ட் கொடுத்தாரு. நீங்கள் பண்ணலாங்க, வாங்க, யாராக இருந்தாலும் பேச்சிங்கன்னா சொல்லுவாங்க, அவங்க இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணோம், இது பண்ணோம், நிறைய எக்ஸ்ட்ரா நிறைய பேசுவாங்க. அவர் அந்த மாதிரிலாம் பேசலை, நீங்கள் வாங்க நம்ம பார்த்துக்கலாம். அப்புறம் எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்தாரு, நீங்கள் வாங்க, அக்கோமடேஷன் இருக்குது, ஃபுட்டு இது இருக்குது, எல்லாமே இருக்குது, நீங்கள் வாங்க பார்த்துக்கலாம். எனக்கும் இந்த ஏரியா புதுசு, நான் ரொம்ப ரொம்ப புதுசு, வெளியிலலாம் ட்ராவல் பண்ணதில்லை. ஆனால் இங்கே வந்தால் நான் வந்து சென்னையில் இருக்க மாதிரி தான் இருந்தது, எனக்கு எந்த வித டிஃப்ரென்ஸும் இல்லை. அதுக்கப்புறம் வந்து கோபி சாரோட ட்ரைனிங்கை, தினேஷ் சாரோட ட்ரைனிங்கை எல்லாம் வந்து எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டை கொடுத்தது.